ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நான் பாபாரியு. சங்கரா, நாராரோகியம், ரஞ்சினா மற்றும் பலரெல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட வரலாம் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து மௌன குருவாக இருக்காரு. மௌனமாக அப்படி போயிட்டே இருக்கிற டைம் ஒரு ஒரு இதுவில் வந்து கேஸில் வந்து சிக்க விட்டு வராங்க ஹீரோவை. அதுக்கப்புறம் அந்த கட்டத்துக்கு போய் அந்த போலீஸ்கிட்டருந்து இவர் தப்பிச்சாரான். அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி டார்கெட் பண்ணுறாரு, போலீஸ் வந்து ஒரு பணத்தை ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல கொள்ளடிக்கு போயிட்டு அந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறாங்க போலீஸ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிராஜர் நம்ம ஆகி அதுக்குதான் படத்தோட லைன். இது நம்ம தமிழ் மூவியோட படம், மௌன குருவோட படம். அதை டப் பண்ணி தெலுங்குல எடுத்தாங்க. இப்ப தெலுங்குல எடுத்து மறுபடியும் டப் பண்ணி நம்மளுக்கு தமிழ்ல விட்டு இருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னு ஒன்றும் புரியல. கதை நீங்கள் எடுத்தப்போ எப்படி இருக்குது, நாங்கள் எடுத்த எப்படி இருக்குன்னு அந்த ஒரு ஏட்டா போட்டியில் விட்டுருக்காங்களான்னு தெரியல. மறுபடியும் டபுள் டப் பண்ணி இன்னும் ஒன்றுன்னா, நம்ம அருள்நிதி வந்து அவர் வந்து கதையோட நாயகனாக இருந்தார். இவர் என்ன நாகரீகம், அவர் என்னன்னா கதையோட மாஸாக இருக்கார். இதுதான் படத்தோட இது ரெண்டும் ஒத்து போகுது. எப்படி எதை கான்செப்ட் படத்தாலும் நம்ம அருள்நிதி தான் பெஸ்ட்டாக இருக்கார். கதையோடைய நாயினா அவ்வளோ ஆக்டிங்லாம் ஃபார்மட்டாக இருந்தது. இவருடைய ஆக்டிங்லாம் வந்து மாசாக என்ட்ரியாக இருக்குது பார்க்கறதுக்கு. வந்து கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, மியூசிக்கும் சரி, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படத்துலேயும் சரி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபைட்டு இந்த ஃபைட்லாம் ஃபார்மட்டாக எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. படத்தோட இந்த ஹீரோ மாஸ் இந்த ஒரு கான்செப்டில் போயிட்டு ஒரு பாட்டு இந்த சாங்ஸ்லாம் கேட்குறவங்களும் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன் டைம் வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் ஒன்றுனா, நம்ம இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் பார்த்தோன்னா கொஞ்சம் மாஸாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு அந்த படத்து லாங்குவேஜ் மாதிரி எது வச்சுருக்காங்க. இந்த படத்தை நம்ம கதையோட நாயகனாக சூப்பராக பார்ப்பட்டா இருந்து நம்மளுக்கு பார்க்குது, கொஞ்சம் பார்க்குது த்ரில்லிங்காக இருந்து இது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான கண்டி படம் பார்க்குறவளும் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். 2023 தமிழ்கிட்ட போட விட்டுருக்காங்க. இது மௌன குரு, இது சங்கரா. ஓகே.